நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு இன்று ஆலோசனை நடத்தினார். அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், ரயில்வே அமைச்சர், முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் முதல் அமர்வு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையும், இரண்டாவது அமர்வு மார்ச் 8 முதல் ஏப்ரல் 8 வரையும் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்படுகிறது. மேலும் நாளை தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தொடர்பான விவாதங்களும் நடத்தப்படவுள்ளன. கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கையாக மாநிலங்களவை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும், மக்களவை மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் கூடவுள்ளது.